மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் மாடல் பேப்பர் டெஸ்ட் நம்பர் 5. முதல் கேள்வி, எந்த தொலைபேசி எண்ணில் காவல்துறையை அழைப்பாய்? 100 100, அதாவது விச் ஃபோன் நம்பர் யூ கால் போலீஸ்? 100. அடுத்து இரண்டாவது கேள்வி, எந்த ஆண்டு நாம் விடுதலை பெற்றோம்? 1947. அடுத்து கப்பலோட்டிய தமிழன் யார்? கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரம் பிள்ளை. அடுத்து நான்காவது கேள்வி, சமவெளிகளை எப்படி அழைப்பீர்கள்? சமவெளிகளை எப்படி அழைப்பீர்கள்? மருதம் மருதம். வாட் டு யூ கால் த பிளைன்ஸ்? மருதம். அடுத்து அட்லஸ் என்பது, அட்லஸ் என்பது வரைபடங்கள். அட்லஸ் மீன்ஸ் எ புக் ஆஃப் மேப்ஸ். அடுத்து கொடியில் புலியுடையோர் யார்? சோலர். ஹூ ஹேஸ் டைகர் இன் த ஃபிளாக்? சோலா. அடுத்து ஏழாவது கேள்வி, காவிரி யாருடைய ஆறு? காவிரி சோழர்களுடைய ஆறு. ஹூஸ் ரிவர் வாஸ் காவேரி? சோலா. அடுத்து தமிழின் தொன்மையான நூல் எது? தமிழின் தொன்மையான நூல் தொல்காப்பியம். விச் இஸ் த ஆன்சியன் புக் இன் தமிழ்? தொல்காப்பியம். அடுத்தது கல்லணையை கட்டியது யார்? ஹூ பில்ட் கல்லணை? கரிகால் சோழன், கரிகால் சோழன். அடுத்து உலக உழைப்பாளர் நாள் மே 1, அதாவது வேர்ல்ட் ஒர்க்கர்ஸ் டே ஆங்கிலத்தில் சொல்லணும்னா. அடுத்தது நமது அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள்? 26 ஜனவரி 1950. அவர் கான்ஸ்டியூஷன் கேம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ் ஆன் 26 ஜனவரி 1950. அடுத்து இஸ்லாமியர்களின் புனித நூல், த ஹோலி புக் ஆஃப் முஸ்லீம்ஸ் இஸ் அல் குர்ஆன், குர்ஆன். அடுத்து நமது தேசிய பறவை, தேசிய பறவை மயில், அவர் நேஷனல் பேர்ட் பீகாக். நமது தேசிய மரம், நமது தேசிய மரம் ஆலமரம், ஆலமரம் அவர் நேஷனல் ட்ரீ பன்யான் ட்ரீ. அடுத்து நமது தேசிய சின்னம் எது? நமது தேசிய சின்னம் எது? சாரநாத் தூண் ஆங்கில் சொல்லணும்னா, விச் இஸ் அவர் நேஷனல் எம்பளம்? சாரநாத் பில்லர் ஆஃப் அசோகா. அடுத்து இந்திய நீதி பரிபாலனத்தின் தலைமையகம், அதாவது த சீஃப் ஜுடிஷியல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, தட் இஸ் சுப்ரீம் கோர்ட், அதாவது உச்ச நீதிமன்றம். அடுத்து இந்தியாவின் தற்போதைய குடியரசுத் தலைவர், அதாவது துணை குடியரசுத் தலைவர் வந்து ஜகதீப் தன்கர், குடியரசுத் தலைவர் வந்து திரௌபதி முர்மு. அப்போ இது வந்து பழைய கொஸ்டின்ங்கிறதுனால இப்போ வந்து என்னவோ அதை பார்க்கணும், ஜகதீப் தன்கர். அடுத்து விவசாயிகள் கிராமங்களிலிருந்து எங்கு இடம்பெயர்கிறார்கள்? நகரங்கள், அக்ரிகல்ச்சரல் ஒர்க்கர்ஸ் மைக்ரேட் ஃப்ரம் வில்லேஜ் ஜஸ்ட் டு சிட்டிஸ். அடுத்து நமது விடுதலை நாளை நாம் எப்போது கொண்டாடுகிறோம்? ஆகஸ்ட் 15. வி செலிப்ரேட் அவர் இண்டிபெண்டன்ஸ் டே ஆன் ஆகஸ்ட் 15. இந்திய உச்சநீதிமன்றம் எங்கு உள்ளது? புதுதில்லி. த இந்தியன் சுப்ரீம் கோர்ட் இஸ் லொக்கேட்டட் அட் நியூ டெல்லி. அடுத்து சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு, த சன்ரைசஸ் இன் தி ஈஸ்ட். அடுத்து டேஸ் வேலையல் க
கழிவறையை பயன்படுத்துவது நல்ல பழக்கம். காலை வேளையில் இட்ஸ் அ குட் ஹேபிட் டு யூஸ் த டாய்லெட் இன் தி மார்னிங். அடுத்து நீரின் ஆதாரம், நீரின் ஆதாரம் மழை. த மெயின் சோர்ஸ் ஆஃப் வாட்டர் இஸ் ரெயின். அடுத்து எது எலும்பு முறிவை கண்டறிய உதவுகிறது, விச் இஸ் யூஸ்டு டு ஐடென்டிஃபை ஃப்ராக்சர் ஆஃப் போன்ஸ். எக்ஸ் கதிர், எக்ஸ்ரேஸ். அடுத்து எது வேகமான போக்குவரத்து, விச் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். விமானம், ஏரோப்ளேன். அடுத்து மருத்துவ குணமுடைய தாவரம் எது, மருத்துவ குணமுடைய தாவரம் துளசி, விச் இஸ் த மெடிசினல் பிளான்ட் துளசி. அடுத்து மனிதருக்கு எத்தனை சிறுநீரகங்கள் உள்ளன, இரண்டு. ஹவு மெனி கிட்னிஸ் ஆர் தேர் இன் ஹியூமன் பீயிங், டூ. அடுத்தது மேலே எறியப்பட்ட பொருள்கள் கீழ்நோக்கி விழ காரணம் என்ன, புவியீர்ப்பு விசை, புவியீர்ப்பு விசை. ஆப்ஜெக்ட்ஸ் த்ரோன் அப்வர்ட்ஸ் ஆல்வேஸ் கம் டவுன் டியூ டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அடுத்து இந்தியாவின் தந்தை என்று அழைக்கப்படுபவர், மகாத்மா காந்தி, ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன் காந்தி. நமது தேசிய நதி கங்கை, அவர் நேஷனல் ரிவர் கங்கா. மக்காத குப்பைக்கு எடுத்துக்காட்டு பிளாஸ்டிக், விச் இஸ் நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட் பிளாஸ்டிக். மண்புழுக்கள் உதவியுடன் உரம் தயாரிக்கும் முறையின் பெயர், வெர்மி உரம். த மெத்தட் ஆஃப் ப்ரிப்பேரிங் கம்போஸ்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் எர்த்வார்ம், வெர்மி கம்போஸ்டிங். அடுத்து 33வது கேள்வி, நீர் வழிகளில் மிக அதிக எண்ணிக்கையில் காணப்படும் குப்பை வகை என்ன, இவை அனைத்தும் பிளாஸ்டிக் பைகள், பிளாஸ்டிக் பாட்டில்கள், அலுமினிய கேன்கள். வாட் இஸ் த மோஸ்ட் காமன் கைண்ட் ஆஃப் லிட்டர் பை நம்பர் ஃபவுண்ட் இன் வாட்டர்வேஸ், பிளாஸ்டிக் பேக்ஸ், பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், அலுமினியம் கேன்ஸ், ஆல் தி அபோவ், ஆல் ஆஃப் திஸ், ரைட். உலர்ந்த கசடு உரமாக பயன்படுகிறது, ட்ரைடு ஸ்லட்ஜ் இஸ் யூஸ்டு ஆஸ் மேனுவர். கழிவுநீர் சுத்திகரிப்பில் கிருமிகளை அழிக்க பயன்படுத்தப்படும் செயல்முறை என்ன, கழிவுநீர் சுத்திகரிப்பில் கிருமிகளை அழிக்க பயன்படுத்தப்படும் செயல்முறை குளோரின். அடுத்து நாய், நாய் வாழ் நிமிராது வாழ்வர் இந்தியில், தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர், உவே சாமிநாதர். வெயில் சுட்டெரிக்கும் காலத்தை கோடை காலம் என்கிறோம், அவ்வைக்கு நெல்லிக்கனியை கொடுத்த மன்னன் அதியமான், அதியமான். சைக்கிள் என்ற ஆங்கில சொல்லின் தமிழ் சொல் மிதிவண்டி. விடுகதைக்கு விடை, ஒளியில் தொடர்வான் இருளில் மறைவான் அவன் யார். நிழல், கீழ் உள்ளவற்றில் பசுவிடமிருந்து கிடைக்கும் பொருள்கள் என்னது, தயிர். அடுத்து கம்பர் இயற்றிய நூல் கம்பராமாயணம், கம்பராமாயணம்.
சூடுபட்டு சிவந்தவன் வீடு கட்ட உதவுவான். செங்கல் மகன் என்ற சொல்லின் எதிர்ச்சொல். மகள் இனிப்பு என்ற சொல்லின் எதிர்ச்சொல். கசப்பு அரசன் என்பதன் பொருள். அரசன் மன்னன். ஒற்றுமை என்பதன் எதிர்ச்சொல். வேற்றுமை ரேடியோ என்ற ஆங்கில சொல்லின் தமிழ் சொல். வானொலி வானொலி. மிளகாய் டேஸ் ஒய் உடையது. மிளகாய் டேஸ் ஒய் உடையது. கார்ப்பு சுவையுடையது. கார்ப்பு சுவையுடையது. நன்றி.